எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்தது ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் சிப்ஸு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு அரை கிலோ வெண்டைக்காயை எடுத்து நல்லா கழுவி தொடச்சிக்கணும். தண்ணி வந்து இருக்கவே கூடாது, நல்லா ட்ரை ஆயிடணும். காய் காய் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா கிறிஸ்பாகாது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது. ரெண்டு ஓரத்தையும் கட் பண்ணிடணும், லென்த் வைஸில் ரெண்டாக கட் பண்ணிடணும். இப்போ விதையை வந்து வழித்து எடுத்துடணும், இல்லைன்னா கத்தினால் வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம். ஒரு விதை கூட இருக்கக்கூடாது. மறுபடியும் ரெண்டு ரெண்டாக லென்த் வைஸ்லேயே கட் பண்ணிக்கணும். துணியில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்ததுனாலும் அதை ஒத்தி எடுத்துடணும். இதுக்கு லைம் ஜூஸு கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு கைப்பிடி, அரிசி மாவு ஒரு கைப்பிடி, கார்ன்ஃப்ளவர் அரை கைப்பிடி, தனி மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும், ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் இது ஆப்ஷனல் தான், இந்த வாசனை பிடிச்சவங்க சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கு தகுந்த அளவுக்கு. இதில் வந்து எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் நம்ம சேர்க்குறோம். எதுக்காகன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து காயோட ஒட்டுறதுக்காக. கொஞ்சம் நேரம் 1/4 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமேல எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு அடுப்பில், அதில் ஒன்று ஒன்றா உதுத்து விடணும். ஒட்டாமல் இருக்கணும் ஒன்றோட ஒன்றை. ஆயில் வந்து உதுத்து தான் விடணும், அப்படியே சேர்த்து போட்டக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வேகணும். ஹை ஃப்ளேமில் வந்து கிறிஸ்பாக வேகாது, கொஞ்சம் சத சதன்னு பொரியல் மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது நம்ம செய்கிறது வந்து சிப்ஸு, அதனால் கரகரன்னு இருக்கணும். தேவைப்பட்டால் அதிக மொறுமொறுப்புக்கு கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நொறுக்கி விட்டோ, இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி பவுடர் பண்ணியோ அதோட மாவோ இந்த காயோட சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். ருசியான வெண்டைக்காய் சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.